வசனத்தை யாராவது வாசிங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம் 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கடந்த வாரத்திலே எதினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், எந்த வசனத்தை கேட்டதினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று தியானித்தோம். இந்த வசனத்தில் இப்பொழுது அந்த வசனத்தின் அடுத்த பகுதிக்கு நாம் செல்லப்போகிறோம். அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது என்ன நடந்தது, என்ன நடந்தது என்பதை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம், எப்படி விசுவாசிகளாய் மாறினோம், அது கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். அதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது. வேதாகமத்தில் எத்தனை வசனங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் ரட்சிப்புக்கென்று தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அந்த வசனத்தை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் விசுவாசிகளாய் மாற முடியும். வேத வசனம் எத்தனையோ இருக்கிறது. எல்லா வசனங்களும் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருமா? இல்லை. எல்லா வசனங்களும் எனக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது, அது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆனால் ரட்சிப்புக்கென்று தெளிவாக ஆண்டவர் வேதாகமத்தில் வசனங்களை வைத்திருக்கிறார். அதன் பிரகாரம் சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தின் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ரட்சிக்கப்பட்டோம் என்று நான் சொல்லும் பொழுது விசுவாசிகளாய் மாறினோம் என்ற வார்த்தையும் ஒன்றுதான். எந்த ஒரு மனிதன் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறாரோ அப்பொழுதே அவர் ரட்சிக்கப்படுகிறார். அவரை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவன் ஒரு விசுவாசி. விசுவாசி ஆன போது அந்த சமயத்தில், அதாவது ரட்சிக்கப்பட்ட அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்பது அடுத்த பாகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடந்தது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தினாலே ஏற்கனவே நமக்கு உறுதியளிக்கப்பட்டவர். நீங்கள் என்னை விசுவாசித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்று. எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? இங்கே விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் விளக்கமாக எழுதுகிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது ஏற்கனவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. எப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அப்ப பரிசுத்த ஆவியானவர் திடீரென்று அவர் நமக்குள்ளாக வரவில்லை, ஏற்கனவே தேவன் அதை நமக்கு உறுதியளித்திருக்கிறார். நீங்கள் என்னுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குள்ளாக யாரை நான் கொடுப்பேன்? பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன். இது வாக்குத்தத்தம். ஆங்கிலத்தில் ப்ராமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியமாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சத்தியம் என்ன எப்படி இருக்கும்? அதுதான் வாக்குத்தத்தம். நம்மளுடைய கலாச்சாரத்திலே அந்த வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவன் சத்தியம் பண்ணுகிறார், நீங்கள் என்னை விசுவாசித்தால் என்னுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன். என்னை விசுவாசிக்கும் போது, அதாவது ரட்சிக்கப்பட்ட படக்கூடிய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, எத்தனையோ வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கலாம், அதையெல்லாம் விசுவாசித்தா நமக்கு யார் கிடைக்க மாட்டார்? பரிசுத்த ஆவியானவர் கிடைக்க மாட்டார். அதையெல்லாம் ஆண்டவர் சொல்லல. விசுவாசிகள் ஆனீங்களா, அதாவது ரட்சிக்கப்பட்டீங்களா, சுவிசேஷத்தை விசுவாசித்தீங்களா? சுவிசேஷத்தை விசுவாசித்தால் உங்களுக்கு ரட்சிப்பு நித்திய ஜீவனை தருவதோடு மாத்திரமல்ல, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரையும் நான் தருவேன். அது எங்கே இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் 7:37 வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த காரியத்தை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். என்னை விசுவாசித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர்.
அதற்கு அவர் வைத்த ஒரு பெயர் தான் ஜீவத்தண்ணீர். அதை அப்போஸ்தலனாகிய யோவான் விளக்கமாய் எழுதுகிறார். அது ஜீவத்தண்ணீர் அல்ல. எதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியை குறித்து தான் அவர் சொல்லி இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் விளக்கி எழுதுகிறார். சமாரியா ஸ்திரியின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, இதோ நீர் மொண்டு கொண்டு போகக்கூடிய தண்ணீரை நீர் குடித்தால் உனக்கு தாகம் எடுக்கும், மீண்டும் மீண்டும் அந்த கிணற்றுக்கு நீ வரவேண்டி இருக்கிறது, ஆனால் நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் அப்படி அல்ல, அது உனக்குள்ளாக ஊறக்கூடிய என்றென்றுமாய் நித்திய நித்தியமாய் இருக்கக்கூடிய ஜீவ ஊற்றாய் இருக்கிறது என்று சொன்னார். அந்த அம்மா அதை தவறாக புரிந்து கொண்டதுனாலதான், அதை கொடுங்க, நான் இனிமேல் இந்த கிணற்றுக்கு தண்ணி எடுக்க வர தேவையில்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டாங்க. அதை அப்போஸ்தலனாகிய யோவான் அது நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது, இப்பொழுது ஏழாம் அதிகாரத்தில் இன்னும் அதை விளக்கி எழுதுகிறார். அது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டது, அது வெறும் தண்ணீரை குறித்து சொல்லப்பட்டது அல்ல. எப்பொழுதும் வேதாகமத்தில் இப்படி உவமைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதற்கு வேதாகமத்திலேயே விடை இருக்கும். இதை நீங்கள் அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு உவமையான ஒரு வார்த்தை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விடை எங்கேயே இருக்கும்? வேதாகமத்திலே இருக்கும். மார்ட்டின் லூதர் இப்படியா எழுதினார், ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர், அதாவது வேதம்தான் வேதத்திற்கான விளக்கத்தை தருகிறது. புரிந்து கொண்டீங்களா? வேதமே வேதத்திற்கான விளக்கத்தை தருகிறது. ஒரு இடத்திலே ஒன்று புரியாமல் இருக்கும் என்று சொன்னால் இதற்காக நீங்க எந்த கமெண்ட்ரியை தேடி போய் வாசிக்க வேண்டியதில்லை, அந்த ஊழியக்காரர் எப்படி எழுதியிருக்கிறார் என்று போய் பார்க்க தேவையில்லை. வேதாகமத்திலேயே அதற்கு விடை இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராய்ந்து கற்றுக்கொண்டாலே போதும். ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர். ஏற்கனவே நான்காம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல ஜீவ தண்ணீர் உள்ள நதி உனக்குள்ளாக ஓடும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை நான் வாசிக்கும் போது நமக்கு புரியாது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கான விளக்கத்தையே ஏழாம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டது. இப்படித்தான் வேதாகமத்தில் மறைபொருளா எழுதப்பட்டது, உவமைகளா எழுதப்பட்டது. எல்லாவற்றையும் நாம் வேதாகமத்தின் வெளிச்சத்திலேயே படிக்க வேண்டும். இது இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அநேகர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இஷ்டத்திற்கு தங்களுடைய வியாக்கியானங்களை அதில் திணிக்க ஆரம்பிக்கிறார்கள். மரம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பாங்க, எண்ணெய் என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பாங்க, தீ என்று சொன்னால் அதற்கு ஒரு அர்த்தத்தை வைத்திருப்பாங்க, இப்படி ஆயிரக்கணக்கான அர்த்தத்தை வைத்திருப்பாங்க. வேதாகமம் அதை குறித்து என்ன விளக்குகிறது? முதலாவது இந்த இடத்துல ஒன்றை நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நேரடியான அர்த்தத்தை நமக்கு தரும் என்று சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கொள்வது நல்லது. இரண்டாவது, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அது உவமையாய் பேசப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதன் முன்பின் இருக்கக்கூடிய வசனங்களை வாசித்து கவனமாய் பகுத்து இந்த உவமை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உவமைக்கான விளக்கம் வேதாகமத்திலேயே இருக்கிறதா என்பதை எல்லாம் சீர்தூக்கி பார்த்ததற்கு அப்புறம்தான் நம்ம அதற்கான விளக்கத்தை கொண்டு வரணும். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லும் பொழுது அதிலே உள்ளாக வேற ஏதாவது அர்த்தம் எடுக்க முடியுமா? ஒன்றும் எடுக்க முடியாது. எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார், முடிந்து போச்சு. பல வசனங்கள் உவமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சாத்தானானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் போதே நீங்கள் அழகாக புரிந்து கொள்ள முடியும், அது சாத்தானானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ற வார்த்தை அந்த இடத்துல வந்திருக்கும். ஆங்கிலத்தில் இதற்கு ஒரு பெரிய ஸ்டடி இருக்கு, சிமிலி மெட்டஃபர் இப்படியெல்லாம் படிப்பாங்க. தமிழிலே அதற்கு இருக்கிறது, அதற்கெல்லாம் இலக்கணம் அதெல்லாம் நம்ம எடுப்பதற்கு நேரம் இல்லை, ஆனால் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். போல என்கிற வார்த்தை வரும்பொழுதெல்லாம் ஓ இது ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்து செய்யுள்கள் இதெல்லாம் படிக்கும் பொழுது
இருகை வேளத்து ராகவன் வந்தான் என்று எழுதியிருப்பாங்க. வேளம் என்று சொன்னால் யானை. இருகை வேளம், இரண்டு துதிக்கைகளை உடைய யானையாம். ராகவன் என்று சொன்னால் ராமன். என்னடா இதெல்லாம் மேலே ஏறி பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. தமிழை கற்றுக்கொள்வதற்காக இதெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ராமன்கிற இடத்துல வேணா நீங்க டேவிட்னு போட்டு வச்சுக்கலாம், இப்ப தப்பு வராது. இருகை வேளத்து டேவிட் வந்தார். இந்த டேவிட்ங்கிறவர் ரெண்டு துதிக்கைகளை உடைய யானையை போல வந்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இதை அப்படியே எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள மாட்டோம். அவர் யானை கிடையாது, யானையை போல. இன்னொரு இடத்திலையும் வேதாகமம் இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது, போல என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. நேரடியாகவே வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். சர்ப்பமானது மிருகம் என்று சொல்லப்பட்டிருக்கும். மிருகத்தை போல என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. அந்தி கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எப்படி நேரடியாக வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? மிருகம். அப்ப மிருகம் என்று சொன்னால் அவன் நான்கு காலம் கீழே ஊன்றி வாளோடு இருக்கிறானா? இல்ல, அவனுக்கு மனித உருவம் இருக்கிறது. அவன் மனிதன், ஆனால் அவனை மிருகத்தை போல இருக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து என்று சொல்லவில்லை, மிருகம் என்றே அவனை வர்ணிக்கிறது. அப்ப வேதாகமத்தின் பார்வையிலே வேதாகமத்தை விளக்கும் பொழுது போல என்கிற வார்த்தை வராமல் இருக்கும் சில இடங்களிலே. மிருகம் என்றால் யாரை குறிக்கிறது? அந்த இடத்துல விளக்கமாய் நாம் படித்து, ஓ அது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்படித்தான் வேதாகமத்தை விளக்க வேண்டும். மிருகம் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ மிருகங்கள் இருக்கிறது. வேதாகமத்தில் பல இடங்களிலே மிருகங்கள் என்று வருகிறது. அந்த மிருகங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவை மாறிட முடியுமா? இல்லை. சாதாரண மிருகங்களை பயன்படுத்தவும் ஆண்டவர் மிருகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதுவே வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிருகம் என்று சொல்லும் பொழுது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்கு முன்பின் வசனங்களை வாசித்து வேற இடத்துல இதற்கான ஒப்புமையான வார்த்தை இருக்கிறதா அதையெல்லாம் கற்றுக்கொண்டு, மிருகம் என்கிறது அந்தி கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று வேதாகமத்தில் விடை இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் அந்தி கிறிஸ்து என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா மிருகத்தை மிருகம் என்று எடுத்துக்கொள்வது நல்லது. பைபிள் இன்டர்பிரட் பைபிள், ஸ்கிரிப்சர் இன்டர்பிரட் ஸ்கிரிப்சர். வேதமே வேதத்தை விளக்குகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு இடத்துல சொல்லப்படுது, புறாவை போல அவர் என்ன பண்றாரா? புறாவை போல. அப்ப இன்னும் நான் நம்புறேன் புறாவா அவர் இறங்கி வந்தார்னு போட்டிருக்கா? புறாவை போல என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை எடுத்து வேணா வாசிங்களே நீங்க மத்தியையும் மூன்றாம் அதிகாரத்தில் அது இருக்கிறது. எந்த வசனம்மா? 16. வாசிங்க. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இங்க நாம பாக்குறோம் நிறைய படத்துல அப்படி புறா அப்படி என்ன பண்ணும், இறங்கி வரும். தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் அப்படின்னு தேவனை பார்த்த உடனே அவர் அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அவர் தேவனா? இன்னைக்கு நாம எல்லாம் படங்கள்ல எப்படி போட்டு வச்சுட்டோம்னா அதை ஒப்புமைப்படுத்தி நமக்கு புரிவதற்காக அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. புறாவை போல அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லும் பொழுது புறாவாக இறங்கி வந்தார் இருக்கா? இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நான் 100% அடித்து இந்த இடத்துல சொல்ல முடியும், புறாவை குறித்து இந்த இடத்துல எதை குறித்து, அதனுடைய தன்மையை குறித்து மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. புறா அங்க எந்த விதத்திலும் பறந்து வரல. ஒரு புறா எப்படி அழகாய் பறந்து அப்படி மனிதன் மேல் வந்து அமருமோ, இன்றைக்கு மனிதன் மேல் வந்து அமரக்கூடிய ஒரே ஒரு பறவை இனம் என்னதான்? புறாதான். அதிகமாய் வேற எந்த பறவையையும் அதிகமாய் பழக்க வைக்க வேண்டும். ஒரு காக்கா வந்து உங்க மேல உட்கார சொல்லுங்க பாக்கலாம், கடிச்சு வச்சுட்டு போயிரும் அது. ஆனா புறா அப்படி கிடையாது. அது இயற்கையிலே அந்த சுபாவம் உள்ளது. அழகாய் மெதுவாக இறங்கி வந்து அது பொறுமையா, அது மனிதனோடு அதிகமாக இடைபடக்கூடிய ஒரு பறவை. அப்ப இங்கே யோவான் அந்த பறவையை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளுகிறார். புறாவை போல எப்படி புறா அழகாய் பொறுமையா இறங்கி வந்து அவர் மேல் அமர்கிறது, அதை போல பரிசுத்த ஆவியானவர் அமர் அந்த வந்ததை என்னால் பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் கிடையாது?
புறா கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி புறாவை போல வருவாரா, புறா மாதிரியே வெள்ளை கலர் படம் வரைஞ்சி அப்படி ஏதாவது கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது. இப்படி வேதாகமத்தில் பல போல போலங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக வேதாகமத்தை விளக்க வேண்டும். இந்த வசனத்தை சொல்லுவதற்காக தான் இவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கொண்டேன். மீண்டும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வசனத்திற்கு வருவோம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி, எங்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டார்? இயேசு கிறிஸ்து யோவான் 7 அதிகாரத்திலே வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணின அடுத்த அந்த வசனத்திற்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் இன்னும் மகிமை அடையாமல் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவரை தேவன் இன்னும் கொடுக்கவில்லை, மகிமை அடையவில்லை. எப்பொழுது மகிமை அடையவில்லை என்று சொன்னால் எதை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது? நம் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக தான் தேவன் இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார், மனிதனோடு இடைபடுகிறார். ஆனால் மரித்ததற்கு பின்பதாக தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எப்பொழுது பெற்றுக்கொண்டாங்க? ஆமா, பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஆண்டவர் சொன்னாரு, நான் பரமேறி போறேன், கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வரும் பலனாலே நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், அவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் புறப்பட வேண்டாம். நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருங்க. அவங்க எருசலேமில் காத்து கொண்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் அந்த வேதவசனம் சொல்லுகிறது, சடுதையாய் காற்று அடித்தது, ஒரு அடையாளம் தெரிந்தது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி புறாவை போல யோவானால் பார்க்க முடிந்ததோ, இன்றைக்கு எல்லா மனிதரும், அதாவது கூடியிருந்த அந்த 100க்கும் மேற்பட்ட சீஷர்கள் பார்க்கும்படியாக அங்கே ஒரு பெரிய அடையாளமும் காண்பிக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து வர 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 வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை மக்கள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டாங்க. அதனால 3 குறிப்புகள் நான் எழுதி வச்சிருக்கிறேன். முதலாவது, எப்பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது? இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக அவர் பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தருவேன் என்று அவர் வாக்கு தத்தம் பண்ணினார். When it is promised, எப்பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது? நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக வாக்கு தத்தம் பண்ணினார். எப்பொழுது அது நிறைவேறிற்று? இயேசு கிறிஸ்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டு பரமேறி போனதற்கு அப்புறம் பெந்தேகோஸ்தே நாளிலே அது நிறைவேறிற்று. எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? எப்படி அது நிறைவேறிற்று? மக்கள் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அது நிறைவேறுகிறது. நிறைவேற ஆரம்பித்தது அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே. எப்படி அதை நிறைவேற்ற முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினாலே. ஒவ்வொரு மனிதனும் அந்த நிமிஷத்தில் இருந்து விசுவாசத்தினாலே நாம் என்ன பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீங்க. வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்க. முத்திரை என்கிற காரியத்தை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். இங்கே வாக்கு தத்தம் என்பதை மாத்திரம்தான் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இதுதான் வாக்கு தத்தம் என்பதை குறித்து இன்னும் ஒரு சில வேத வசனங்களை பார்த்து நாம் தியானிக்க போகிறோம். நமக்கு 10 நிமிடம் இருக்கிறது. அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11:15 நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். இது எங்க எப்ப நடந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்பயுமே வேதாகமத்தில் நீங்க இந்த மாதிரி ஸ்டடி படிக்கும் பொழுது இதனுடைய எல்லாவற்றையும் அறிந்திருப்பது நல்லது. அப்பொழுதுதான் அது புரியும், இல்லைன்னா கொஞ்சம் புரிவது கஷ்டம். கொர்நேலியு என்கிற ஒரு பிரஜாதி இருந்தாரு. இந்த பிரஜாதியினுடைய வீட்டிற்கு நான் போகவே மாட்டேன்னு பேதுரு ஒத்த காலிலே நிற்கும் பொழுது
ஆண்டவர் சொன்னாரு, நானே சுத்தமாக்கி இருக்கிறேன் அவங்கள, நீ யாருப்பா? இந்த பொதுவா நம்ம இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாமியே வரம் கொடுத்துருச்சு அப்படிம்பாங்க. இங்கதான் வரம் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல, பூசாரிக்கு ரெடியா இல்ல. அந்த மாதிரி சில பழமொழிகளை நம்ம இதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க நடந்துருச்சு. தேவனே புரஜாதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. யாரு ரெடியா இல்ல? பேதுரு ரெடியா இல்ல. நான் ஒரு யூதன், பொறு, உனக்கு அதை விளக்கமாய் காண்பிக்கிறேன். வானத்திலிருந்து இரண்டு கூட நிறைய அப்படியே வெறும் மிருகங்களா இறங்கி வந்துச்சு. பார்த்தா அதுல பன்னி, நாய், பேய் எல்லாம் இருக்கு. பார்த்தாலே யாரும் சாப்பிட முடியாது. இதை அடிச்சு சாப்பிடுங்கிறார் ஆண்டவர். இவன் அலறிட்டான், ஐயோ நான் ஒரு யூதன், நான் சுத்தமான மிருகத்தை தான் சாப்பிடுவேன், அதையே ரொம்ப சுத்தம் பண்ணி தான் சாப்பிடுவேன். சில பேர் இருக்கிறாங்க காப்பியவே கழுவி தான் குடிப்பாங்க. இங்க பேதுரு அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. எப்படி நாங்க சுத்தமானதை தான் சாப்பிடுவேன் ஆண்டவர், நானே எல்லாத்தையும் கழுவிட்டேன்ப்பா, சுத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ சாப்பிடு. அப்புறம் பேதுரு யோசித்துக்கணும், ஓ ரைட்டு, ஆண்டவரே சுத்தப்படுத்திட்டாரா, நான் போறேன், கொர்நிலிய வீட்டுக்கு போறேன். கொர்நிலிய வீட்டுக்கு போனாரு புரஜாதி, போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. பிரசங்கித்து இங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்க இருக்கிற யூதர்கள் எந்திரிச்சு நின்னுட்டாங்க. நீ எப்படியா புரஜாதி வீட்டுக்கு போக முடியும்? ஐயோ, திரும்பவும் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லணும் போல் இருக்குன்னு திரும்பவும் ஆரம்பத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி யூதர்களுக்கு விளக்கி சொல்லும் போதுதான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். இப்ப வாசிங்க இந்த வசனத்தை. நான் என்ன நடந்துச்சுன்னா, கொர்நிலிய வீட்டுல நான் பேச தொடங்கினேன். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆதியிலே நம்மேல இறங்கினது போலவே அவங்க மேல என்ன பண்ணிட்டாரு, இறங்கிட்டாரு. ஆதியில எப்ப இறங்குச்சு? பெந்தகோஸ்தே நாள்ல. அப்ப எப்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவர், அதாவது யூதர்களாகிய நமக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுத்தாரோ, அதே போல அவங்களுக்கும் என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. வாசிங்க, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றார். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அற்புதமாய் பேசுகிறார். தேவனை விசுவாசித்திருக்க, அதாவது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கும் போது வரத்தை அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இங்க வரம் என்று அப்போஸ்தலனாய பேதுரு எதை குறிப்பிடுகிறார்? பரிசுத்த ஆவியானவரையே வரம் என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கீங்க, ஏன்னா இதுல நிறைய மக்கள் குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு, முதல்ல நமக்கு என்று தன்னை குறித்தும் தன்னுடைய கூட்டத்தை குறித்தும் சொல்லுகிற நமக்கு, தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல. என்ன வரம்? பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியின் வரம் அல்ல, பரிசுத்த ஆவியே இந்த இடத்துல வரமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, அவங்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். எந்த வரம்? பரிசுத்த ஆவியானவர். வேதாகமம் பல இடங்கள்ல வரம் என்று போதிக்கும் பொழுது நாம என்ன புரிந்து கொள்வோம்? வரம் என்று சொன்னாலே அந்நிய பாஷை பேசுதல், அக்கினி அபிஷேகத்தினாலே மற்றவர்களை எரித்து கொன்று போடுதல், இப்படி என்னமோ நாம வரம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வரங்களும் அதை குறித்து பேசப்பட்டது அல்ல. இங்கே வரம் என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரையே வரம் என்று இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. அது ஒரு வரம். அந்த வரத்தை அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்களா? விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நிறைய பேர் உபவாசம் இருந்து பெற்றுக்கொள்றாங்க. புரியுதுங்களா? சில சபை விசுவாசிகள் உங்களிடத்துல முத கேட்கக்கூடிய கேள்வி, ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்களா? பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளாம ரட்சிக்கப்படவே முடியாதியா? நான் ரட்சிக்கப்படும் பொழுது சத்திய வசனத்தை விசுவாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். எங்க வேத வசனத்தை நான் நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இட்.
தட்ஸ் ஆல். வேற எதுவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறேன் நான் நம்புறேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். இதை நான் நம்புறேன். அது போதும் எனக்கு. இதை நம்பாதவங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆனாலும் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொள்ளல, நீங்க நம்பல, வசனத்தை விசுவாசிக்கல, அதனாலதான் உபவாசம் இருக்கிறீங்க, பட்டினி கிடக்குறீங்க, தேவனை வற்புறுத்துறீங்க. தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஆனா இவங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, வற்புறுத்துறாங்க. தேவன் வேணா ஒண்ணு செய்ய முடியும், எடுத்துக்க வேணா முடியும், விடுப்பா எடுத்துக்கிறேன், வேற எதையே கேட்கிற போல் இருக்குன்னு வேற ஏதாவது ஆவியை கொடுத்துருவாரு. அவர் சவுலுக்கு அவர் ஒரு ஆவியை கொடுத்துட்டாரு, பொல்லாத ஆவியை வரவிட்டார். அப்படி வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. விசுவாசத்தினாலதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால யாரும் தயவு செய்து பரிசுத்தாவிக்காக ஜெபிக்காதீங்க. நம்ம சபையில் அப்படிப்பட்ட போதனையே கிடையாது, அது முற்றிலும் தவறானது. பரிசுத்தாவியை ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாது. சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிறோம், மீண்டும் மீண்டுமாய் அடித்து சொல்லுகிறோம், வேத வசனத்தின் பிரகாரம் நாம் தியானிக்கிறோம். இதற்கு ஆதாரமுள்ள இன்னொரு வசனத்தையும் தியானிப்போம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். போதுங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். இங்கும் பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலனாகிய பேதுரு இரண்டு வார்த்தைகளாலே அழைக்கிறார். 38 கடைசி பகுதி, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். இது உண்மையாகவே பரிசுத்த ஆவியின் வரம்தான். பரிசுத்த ஆவியின் வரம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், முதல்ல யார் வரணும்? பரிசுத்த ஆவியானவர். இங்க இதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் என்ன பண்றாரு, நமக்கு கொடுக்கிறார். வரத்திற்காக தனியா நம்ம ஜெபித்து உட்கார்ந்து முட்டி மோதி அலைய வேண்டியது அல்ல. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறாரோ, எப்பொழுது வருகிறார், ரட்சிக்கப்படும் பொழுது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளாக வருகிறார். அவரோடு கூட அவர் நிர்ணயித்திருக்கிற வரத்தையும் நமக்கு என்ன பண்றாரு, கொடுத்துறாரு. நீங்க விரும்புகிற வரம் அல்ல, அவர் விரும்புகிற வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன கொடுத்தா உங்களுக்கு அதை செயல்படுத்தப்பட முடியுமோ அதை மாத்திரமே கொடுக்கிறார். 1 Corinthians 12:12. இந்த வசனத்தை அதிகமான பேர் வாசித்தாலும் புரிந்து கொள்ளுவதே அவங்களுக்கு கிடையாது, இல்ல. அதனாலதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை முட்டி மோதி அவரை விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. 10 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் மரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் முறை, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம், இந்த வரத்தை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பாத்தீங்களா, நம்முடைய சித்தத்தின்படின்னு போட்டிருக்காங்க, இல்ல, பரிசுத்த ஆவியின் சித்தத்தின்படி அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. அவருக்கு சித்தம் என்று சொன்னா அவருக்கு அதை செய்யக்கூடிய ஒரு நோக்கம், இதைத்தான் நான் செய்வேன் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார். இந்த சாலமோனுக்கு இப்படிப்பட்ட வரத்தை தான் நான் கொடுப்பேன் என்பதை அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார். நான் அதற்கு விரோதமா போய் எனக்கு இந்த வரம் தான் வேணும்னு சொல்லி என்ன முட்டி மோதி உபவாசம் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, கொடுக்க அவர் அதை தரமாட்டார். அப்படி ஒருவேளை நான் கெஞ்சி கேட்கறதுனால அவர் தருகிறார் என்று சொன்னால் அவர் தேவனா இருக்க முடியாது. அடிக்கடி அவருடைய சித்தத்தை என்ன பண்றாரு, மாற்றிக்கொள்ளுகிறார். தேவன் என்னைக்குமே தன்னுடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்.
அவர் மாறாதவர், அவருக்கு ஒரு புனைப்பெயரே இருக்கிறது, அவருக்குடைய ஒரு தன்மையே அவருக்கு இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர்? ஆமா, மாறாதவர், அன்சேஞ்சபிள் காட். ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு சொன்னா அதை மாத்த மாட்டார். அப்ப தேவன் தான் பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை அறியாம தான் நாம இன்னைக்கு அநேக சபை விசுவாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு சில வசனங்கள் எல்லாம் எடுத்து காண்பிப்பாங்க, பாத்தீங்களா? அந்நிய பாஷை வரத்தை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், இப்படி எல்லாம் எடுத்து போட்டிருக்கு. நம்ம சனிக்கிழமை பைபிள் ஸ்டடியில அழகா நம்ம சிந்திக்கிறோம், சித்தம் வேறு விருப்பம் வேறு. நமக்கு எத்தனையோ விருப்பங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம், தேவனுக்கு எவ்வளவோ விருப்பங்கள் இருக்கிறது, சித்தம் ஒன்று மாத்திரம் தான் இருக்கு. எல்லா மனுஷனும் பரலோகத்துக்கு வரணும்னு யார் விருப்பப்படுறா? தேவன் விருப்பப்படுறாரு. அப்ப அந்த விருப்பம் உடனே நடந்திருக்கணும்ல, ஏன் நடக்கல? எப்படி பிரதர் நடக்கலன்னு நீங்க சொல்றீங்க? யாரு கண்டா? எல்லாருமே எங்க இருக்கலாம்? பரலோகத்துல கூட இருக்கலாமே. எனக்கு தெரியும் ஒருத்தன் மாத்திரம் பரலோகத்துல இல்லைன்னு, யூதாஸ் காரியத்தை குறித்து வேதாகமம் தெளிவாக சொல்லிருச்சு. அவன் எங்க இல்லை? பரலோகத்தில் இல்லை. இது ஒன்றே அடையாளம், தேவன் விருப்பப்படுறாரு எல்லா மனுஷனும் பரலோகத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறாரு. ஏன் அந்த விருப்பம் நடக்கல? அவரே தேவனாச்சே, ஏன் அந்த விருப்பம் நடக்கல? தேவனுக்கு விருப்பங்கள் ஆயிரம் இருக்கிறது, சித்தம் ஒன்றுதான் இருக்கிறது. இப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு ஒருத்தன் வர முடியும். அதுதான் தேவனுடைய சித்தம். விசுவாசித்தால் தான் நீ பரலோகத்துக்கு வர முடியும், மனம் திரும்பினால் தான் பரலோகத்துக்கு வர முடியும். இது என்னுடைய திட்டம், இது என்னுடைய சித்தம், இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா நீங்க எல்லாம் விசுவாசிக்கணும்னு நான் நேசிக்கிறேன், விருப்பப்படுறேன். நீங்க எல்லாம் மனம் திரும்பணும்னு நான் விருப்பப்படுறேன். விருப்பம் நமக்கு ஆயிரம் இருக்கலாம், அந்நிய பாஷை பேச வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருக்கலாம், தீர்க்க தரிசனம் விருப்பம் இருக்கலாம், அதையெல்லாம் விரும்புங்க, தப்பில்ல. சித்தம் என்பது வேறு. இந்த ஊழியம் எனக்கு நிச்சயமாய் வெற்றி பெற வேண்டும், ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வரலாம், இது என்னுடைய விருப்பமாக இருக்கணும், இது என்னுடைய சித்தமா இருக்குன்னு சொன்னா சில சமயம் தவறா போயிடும். தேவன் அதை சித்தமாய் வைத்திருக்கிறாரா? தெரியாது நமக்கு. ஒன்றை மாத்திரம் நாம தெரிந்து கொள்ளலாம், தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நமக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை வேண்டாம் என்று ஒதுக்க முடியாது, வேணால் ஒன்று செய்ய முடியும். அதை எனக்குள்ளாக போட்டு புதைத்து வேண்டுமானாலும் வைக்க முடியும். தேவன் கொடுத்துட்டார். இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் ஒரு வரத்தையாவது மனிதனுக்கு நிச்சயமாய் கொண்டு வருகிறார். வரம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒரு வரமாவது அவனுக்கு இருக்கிறது. அது என்ன? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அது என்ன என்பது உங்களுக்கு தெளிவாய் புலப்படும். எப்பொழுது பரிசுத்த ஆவிக்கு நீங்கள் விரோதமாக எதிர்த்து நிற்கிறீர்களோ, அவரை துக்கப்படுத்துகிறீர்களோ, அவரை அவித்து போடுகிறீர்களோ, அப்பொழுதே அவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் துளியளவு கூட பயன்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் வரம் மற்றவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்தவர்களுடைய பிரயோஜனத்திற்கு என்று அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய பிரயோஜனத்திற்கு அல்ல, மற்றவர்களுடைய பிரயோஜனம். மற்றவர்களுக்கு பிரயோஜனமான இருக்குன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தாகணும். இந்த வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தியானித்தோம், விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொண்டோம்? விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்படும் பொழுது. இது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒன்று. எங்கே பார்த்தோம்? முதலாவது யோவானிலே பார்த்தோம், அடுத்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது அப்போஸ்தல நடவடிக்கைகளிலும் பார்த்தோம். அதனாலதான் அப்போஸ்தல நடவடிக்கை 2:38 வசனத்தை வாசித்தோம். நீங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது தேவன் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவரும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அதனால இதுல யாரும் நாம் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். வேதவசனம் தெளிவா இருக்கிறது. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக எழுந்து தனிப்பட்ட முறையில் இடத்துல கேட்கலாம். ஆராதனைக்குள்ள கடந்து செல்லலாம். நம் கண்களை முடிச்சு பேசலாம்.